இருக்காரா இல்லையாங்கறத நாம பார்க்கறோம். அதுமட்டுமில்லாம ராமாயணங்கிறது உண்மையா இல்ல கட்டுக்கதையா அதுக்கான ஆதாரங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ராமன் வந்து ராவணனை கொன்றதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து அயோத்தியா திரும்புறதுக்கு 21 நாள் தான் ஆகும். அதை வந்து கூகுள் மேப்பில் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு 21 நாள் தான் அப்படிங்கிறத கூகுள் மேப்பும் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் அதோடய ரூட்டும் போகுது. அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்து அயோத்தியாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரூட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் வழியாக தான் அந்த பாதையும் போகுது. ரெண்டாவது ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 தந்தங்களோட யானை வந்து ராவணனோட கோட்டையில் வந்து பாதுகாத்துட்டு இருந்துச்சா, அந்த மாதிரி யானையை வந்து சில மில்லியன் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து உயிர் வாழ்ந்ததா, பூமியில் உயிர் வாழ்ந்ததா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த யானை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோம்போதரஸ். அதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். மூன்றாவது ஆதாரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரில் வந்து லட்சுமணன் மூர்ச்சையாடும்போது அவரை காப்பாற்றுறதுக்காக ஹனுமர் வந்து ஒரு சிறிய சஞ்சீவி பகுதியாக இருக்கிற ஒரு மலையை வந்து தூக்கிட்டு வந்து வச்சார் இலங்கையில். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீண்டும் அந்த மலையை போய் திரும்ப அதே இடத்துல வச்சிட்டாரு அப்படிங்கிறதும் ராமாயணத்தில் வந்து சொல்லப்படுது. இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் இருக்கிற மாதிரியே அங்கே மூலிகைகள் இலங்கை மலையில் இருந்திருக்கு. அதே மாதிரி ராமாயணத்தில் இருக்கிற மாதிரியே இங்கே மூலிகையெல்லாம் பரவி இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. நம்ம 4வதா பார்க்க போகிறது வந்து ராமசேது பாலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆனால் உண்மையானவே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதை இன்னும் இருக்கா இல்லையான்ட்டு நிறைய நாடுகள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து சேட்டலைட் மூலமாக அந்த மேப்பில் பார்த்தா இன்னும் அந்த பாலம் தண்ணி கடியில் இன்னும் இருக்குன்ட்டு இன்னும் நம்புகிறாங்க. 5வதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனுமன் வந்து அங்கே இலங்கையில் தீ வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதில் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் இலங்கையில் உசன் கூட அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை எரிஞ்சிருக்கிற அந்த தடயங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராவணனோட புஷ்பகம் அப்படிங்கிற ஒரு வாகனமும் அங்கே நின்றுருக்கிறதா அங்கே இருக்கிற வரலாறு சொல்லுது. நம்ம 6வதா பார்க்க போகிறது என்னென்னா, இலங்கையில் இருக்க மிகப்பெரிய குகையில் மிகப்பெரிய காலடி தடமாக ஹனுமன் பதிச்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய உருவமானதுக்கப்புறம் முதல் காலடி தடத்தை அந்த இடத்துல பதிச்சிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாதன்ற மக்கள் வந்து, மலைவாழ் மக்கள் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மக்கள் உதவி செஞ்சதுனால, ஹனுமானுக்கு உதவி செஞ்சதுனால 41 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து ஹனுமான் வந்து அவங்களுக்கு இன்னும் காட்சி தந்துட்டுருக்காருன்னு இந்த குறிப்பில் சொல்லப்படுது.